கைஸ் இன்னைக்கு நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த எஜுகேஷனல் பாலிசிக்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க 2015 பொதுமக்கள் எல்லார்கிட்டையும் கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க. இதுக்கு 200,000 மக்களுக்கு மேலே கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. mygovernment.in அப்படின்ற வெப்சைட்லேயும் இதை பற்றி கருத்துக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த எஜுகேஷனல் பாலிசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் மனிதவளத்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியாலும் அனுமதி கொடுத்துருக்காங்க. வாங்க இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த எஜுகேஷனல் பாலிசியில் நம்மளுக்கு 22 லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்மளுக்கு பிடிச்ச எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி இதில் ஆடியோ புக்ஸும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாட்டு மாதிரி கேட்டுகிட்டே படிக்கலாம். இந்த பாலிசியோட மெயின் எய்ம் என்னென்னா 2035 நம்ம படிக்கிறவங்களோட ரேஷியோ 50% அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசியில் மல்டிப்புள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. அதாவது நம்ம எத்தனை வாட்டினாலும் கோர்ஸை படிக்கலாம், அதுலேருந்து ட்ராப் ஆகிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னா நம்ம கோர்ஸ்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப 1 இயர் கழித்து கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஜி பிஜி பிஹெச்டி லெவலில் இருக்க எம்ஃபில் கோர்ஸை இந்த டைம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்க ஏரியாஸில் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி NETF நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக இதில் எல்லா வகையான கோர்சஸும் எடுப்பாங்க. நமக்கு எல்லா சப்ஜெக்ட் PDFம் ஆன்லைன்லேயே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி மற்ற 8 லாங்குவேஜ் அதாவது கன்னடா, ஒடியா, பெங்காலி மற்றும் பல லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ண 10th 12th ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி 5+3+3+4 ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க 5 வந்து ப்ரீகேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இண்டிகேட் பண்ணும். அடுத்து இருக்க 3 வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இண்டிகேட் பண்ணும். அடுத்து இருக்க 3 வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இண்டிகேட் பண்ணும். அதுக்கு அடுத்து இருக்க 4th 9th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இண்டிகேட் பண்ணும். அதாவது உயர்நிலை கல்வியை இண்டிகேட் பண்ணும். இந்த பாலிசியில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோடிங்கை சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் NCERT தான் அவங்களுக்கான சிலபஸ், எஜுகேஷன் மற்றும் கரிக்குலத்தை சூஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இனிமேல் இயர்லி 2x தான் எக்ஸாம் நடக்கும். அதுவும் அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் 360 ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டாக இருக்கும். இதில் அவங்களோட மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இதில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு வருஷத்துக்கு 2 காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி கிடையாது, முழுக்க முழுக்க ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க டோட்டல் 45,000 காலேஜஸ்க்கும் அதோடைய ஸ்டேட்டஸ் அக்ரிடேஷன் பொறுத்து தான் அட்டானமி, அகாடமிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசியில் மத்திய மனிதவள அமைச்சகத்தை கல்வி அமைச்சகமாக நேம் சேஞ்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 12 வரை கட்டாய கல்வியை கொண்டு வந்து இல்லிட்ரிசியை போக்குறது தான் இவங்களோட முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.